பெண் போலே சிற்றாடையிடை உடுத்தி சிவகங்கை குளத்தரு ஸ்ரீ துர்கை சிரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடையிடை உடுத்தி சிவகங்கை குளத்தரு ஸ்ரீ துர்கை சிரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சீர்காழி என்றாலே அந்த வெங்கல குரலோன் சீர்காழி கோவிந்தராஜனைத்தான் நமக்கெல்லாம் நினைவு கூறும். அந்த அளவுக்கு பட்டிதொட்டியெல்லாம் தமிழையும் முருகனையும் வாயார பாடியவர். அவருடைய வழியில் அந்த ராஜபாட்டையில் அவருடைய மகன் டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம், அப்பாவுக்கு தப்பாமல் அதே குரல் அதே ஞானம் பல ஊர்களில் பாடி வருகிறார். இன்று அவரை சந்திப்பதில் பெருமை அடைகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் பாடகர், ஒரு டாக்டர், இதுல எது உங்களுடைய விருப்பம், எது உங்களுடைய அப்பாவோட விருப்பம்? எனக்கு கிட்டத்தட்ட படிப்பு பாட்டு ரெண்டுத்திலையும் விருப்பம் இருக்கிறாப்பில்தான் என்னுடைய சூழல் அமைஞ்சது. ஆனா இளம் வயது முதற்கூட்டே எங்க வீட்டில் வந்து நிறைய வித்வான்கள் வருவாங்க, உணவருந்துவாங்க, அப்பாவோட பேசுவாங்க. எங்க உறவினர்கள் வருகையை விட வித்வான்களுடைய வருகை தான் அதிகமா இருக்கும். எனக்கு மாமாச்சி தப்பா அத்தை அப்படின்றவங்க எல்லாம் வந்து பின்னணி பாடக பாடகிகள், நாதஸ்வர வித்வான்கள், குரலிசை வித்வான்கள், வெளியூர்ல இருந்து வர்றவங்க, இப்படிதான் ரொம்ப பிரியத்தோட பழகி நான் ஈடுபட்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப நல்ல ஃபீல்டா இருக்கும் போல இருக்கு. இசைத்துறைன்னு ஒரு இசையில இயல்பா ஒரு ஆர்வம். அவங்க பேச்சை கவனிக்கும் பொழுது அவங்க சில விஷயங்கள் அளவுவாங்கல்ல, அதுல வந்து எனக்கு இது இது ஒருவேளை இது நல்லா இருக்கும் போல இருக்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இளவயதில் ஏற்பட்டது உண்மைதான். ஆனா அதுவே என்னுடைய தந்தையாருக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இவன் ஒரே ஆர்வமா சங்கீதத்துக்கு வரேன் சங்கீதத்துக்கு வரேன்னு வந்துட போறான் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய தாயார் தான் வந்து என்னை இசைத்துறையில் ஈடுபடுத்தினவங்கன்னு சொல்லணும். ஏன்னா நான் செயின்ட் பீட்ஸ் ஹைஸ்கூல்ல எனக்கு கல்வியை அவர்கள் வாரி வழங்கினாலும் இசையின்பால் எந்த தொடர்புமே இல்லாமல் வளர்ந்தது தான் என்னுடைய இளமை பருவம். ஆனால் ஆறாவது படிக்கும் போதே எங்கள் தமிழ் டீச்சர் ஸ்கூலில், செயின்ட் பீட்ஸ் ஹைஸ்கூல் தமிழ் டீச்சர் ஃப்ளாரன்ஸ் டீச்சரும் ஹிந்தி டீச்சர் அலமேலு டீச்சரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இசையமைத்து அல்ல ஃப்ளாரன்ஸ் டீச்சர் ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு நவீன கதா காலட்சேபம்னு ஒன்று பண்ணாங்க. அதில் வந்து அந்த பேரண்ட்ஸ் டேலேயே அதுதான் ஹைலைட்டு. தலைமை தாங்க வந்திருந்த அதிகாரி வந்து என்ன பண்ணாரு, ஒரு பரிசை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, ஒரு சிறப்பு பரிசு. இந்த மாணவர் ரொம்ப நல்லா பண்ணாருன்னு அவர் யாருன்னு தெரியாத அவருக்கு. அப்போ அந்த பரிசை வந்து அசம்பிளியில், ஸ்கூல் அசம்பிளியில் எனக்கு அதை பெருமையோடு வழங்கினாங்க. அதை நான் எடுத்து ஓடிக்கொண்டாந்து எங்கள் அப்பா கிட்டக்கு வந்து கொடுத்து அவர் சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீரால என்ன அரவணைப்பார்னு நினைச்சேன். ஆனா எங்க அப்பா வந்து அது சொன்ன உடனே, அந்த செய்தி கேட்ட உடனே அவருக்கு முகமெல்லாம் மாறி போச்சு. அவர் கண்ணில் கண்ணீர் துள்ளிருக்க ஆரம்பிச்சது. அது வந்து கவலையினால் வந்த கண்ணீர். என்னப்பா உன்னை வந்து நல்ல கான்வென்ட்ல சேர்த்து விட்டது, நீ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக, சங்கீதத்துக்கு இந்த படிப்பெல்லாம் தேவை கிடையாது, அது வேற ரூட் ஆச்சே, நீ நல்லா படிச்சு வரணுங்கிறதுக்கு தானே. ஆனா என்னுடைய தாயார் திருமதி சுலோச்சனா கோவிந்தராஜன் அவர்கள் இன்றும் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அன்று என்னை ஆசீர்வதித்தார். அப்பா வந்து நீ நல்லா படிக்கணுங்கிற நோக்கத்துக்காக தான் அப்படி சொல்றாங்க. நீ இசையிலும் தேர்ச்சி பெற வேண்டும், இசையிலும் உனக்கு இருக்கிற ஆர்வம் உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல குருநாதரை வச்சு ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு சொல்லி என்னுடைய தந்தையாரின் எண்ணத்தை என்னுடைய தாயார் கொடுத்த கேரண்டி, அதான் நான் படிப்பேன், படிப்பில் வந்து எதுவும் இது வராது அப்படிங்கிற அவர் கொடுத்த அந்த கேரண்டி தான் நான் இன்னைக்கு சங்கீத வித்வான் பி. கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் சீடனாக இன்றும் என்னுடைய இசையை பயின்று வருகிறேன். எனக்கு கிடைச்ச குருநாதர் என்னுடைய தந்தையாரை போலவே பசங்கள்லாம் நல்லா படிக்கணும், சங்கீதத்தை வந்து அவங்க ஒரு பேஷனாக எடுத்துக்கணும். நீங்கள் அப்பாட்ட கற்றுக்காம பி. கிருஷ்ணமூர்த்தி வித்வான்ட்ட கற்றுக்கிட்டீங்க? அவர் என்னுடைய தந்தையாருடைய நெருங்கிய நண்பர். என்னுடைய தந்தையார்கிட்டக்கு தான் நான் முதல் கிளாஸ் உட்கார்ந்தேன். ஒரு நாள் காலையில் 4 மணிக்கு எழுப்பி எங்க தாயாருடைய தொந்தரவு தாங்காம நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாடான்னு கூப்பிட்டார். முதல் சரளி வரிசையிலேயே வந்து எடுத்த உடனே இதா வராது இல்லையா, தாளத்தை கொஞ்சம் மாத்தி போட்டேன். இதுதான்டா தாளம்னு அடுத்த ரெண்டு மூணு காலத்தையும் என் தொடையில ஓங்கி ஒரு போடு போட்டு அவர் விரல் கையில
கை விரல் வந்து தொடையில பதியற மாதிரி போட்டு சொல்லி கொடுத்தாரு. அதோட சரி, அடுத்த நாள் அவங்க எழுப்பின போது நான் திரும்பி படுத்து தூங்குறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அப்புறம் என்னுடைய தந்தையாரே இது உணர்ந்தார். ஒரு தந்தையார் வந்து சொல்லி கொடுக்கறதுங்கிறது வேற பக்குவம். அவங்க பையனுக்கு சரியா வரலன்னா சற்று கோபத்தோடு கூட கடிந்து கொள்ள நேரிடும். ஆனா ஒரு குருநாதர் கிட்டக்க விட்டோம்னா அவங்க அதை எப்படி வரவழைக்கணுங்கிறத வச்சு அவங்க அது பக்குவமா சொல்லி கொடுப்பாங்கன்னு. எனக்கு வந்து என்னுடைய தந்தையார் என்னிடம் என்ன எதிர்பார்த்தாரோ அவற்றையெல்லாம் என்னுடைய குருநாதரும் எனக்கு தக்க வழியில் எனக்கு சொல்லிக் கொடுத்து என்னை வந்து இன்னைக்கு ஒரு நல்ல இசை பாதையில் என்னுடைய குருநாதர் என்னை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். சின்ன வயசுல சீர்காழிக்கெல்லாம் போவீங்களா? உங்களுடைய வீடு அங்கெல்லாம் உங்க நண்பர் எல்லாம் பார்ப்பீங்களா? நான் வந்து பிறந்தது சென்னை என்றாலும் இந்த ஞானஸ்நானம் போல எங்க ஊர்ல ஒரு பழக்கம் என்னன்னா, இந்த பிறந்த குழந்தைய வந்து அவங்க சீர்காழி ஒரு குழந்தைன்னா இந்த சீர்காழி குளத்து நீரை தெளித்து குளிப்பாட்டி அந்த நீரை ஊத்துறது. ஏன்னா வந்து ஞான சம்பந்தர் பால் அருந்தி விழுந்த அந்த வளர்ந்த ஞானப்பால் கொடுத்த இடம், அந்த துளிகள் கொஞ்சம் அந்த குளத்தில் இருக்குங்கிற நம்பிக்கை இன்னைக்கும் எங்க சீர்காழி மக்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் அங்க சீர்காழி அடிக்கடி போவோம் ஊருக்கு. சீர்காழி வந்து அன்பு நிறைந்த மக்கள், ஞானம் நிறைந்த மக்கள் இருக்கிற ஊர். அப்பா வந்து கர்நாடக மியூசிக்ல நல்லா வந்திருந்த போது சினிமா அவரை அழைத்து கொண்டு விட்டது, அதுல அவருக்கு வருத்தம் உண்டா? அன்னைக்கு சினிமாவிலையும் இருந்தது கர்நாடக சங்கீதம் தானே. என்னுடைய தந்தை இசைமணி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள், அவர் வந்து இசைமணிங்கிறத படிச்சு வாங்கின பட்டம், தமிழிசை கல்லூரியில டிப்ளமோ மாதிரி அது படிச்சு வாங்கின பட்டம். சங்கீத வித்வான் என்று அவர் சென்னை மத்திய இசை கல்லூரியில் அவர் படித்து வாங்கியதும் பட்டமே, அவர் படித்து வாங்கின பட்டம் தான் அது. சங்கீத வித்வான் இசைமணின்னு எங்க அப்பா போட்டுக்கிற பட்டம் அவர் படிச்சு வாங்கினது. என்னுடைய தந்தையார் கர்நாடக சங்கீதம் மட்டுமல்லாது அவருடைய பரிமாணங்கள் ரொம்ப பெரியது. இந்த இசை பயிற்சிக்கு வருவதற்கு முன்பாக என்னுடைய தந்தையார் நாடகத்துறையில் இருந்தவர். நாடகத்துறையில் இருந்து நடிப்பு கலந்த இசை, நாடக இசைக்கென தனியான பயிற்சி முறைகள், தனியான இப்ப காயாத கானகத்தேன் பாடினாங்கன்னா அதுல பிர்காவும் இருக்கும், சங்கதியும் இருக்கும், அதுல கர்நாடக சங்கீத அடிப்படையிலான நுணுக்கமான விஷயங்களும் இருக்கும். இது வந்து அந்த அத்துணை பரிமாணங்களையும் கற்று தேர்ந்தவர் என்னுடைய தந்தையார். மாடர்ன் தியேட்டர்ஸ்ல வந்து அவர் துணை நடிகராக என்னுடைய தகப்பனார் இருந்திருக்கார். அவருடைய அனுபவங்கள் வந்து சினிமாவிலும் சரி, நாடகத்திலையும் சரி, கர்நாடக சங்கீதத்திலையும் சரி, பின்னர் இங்கு வந்த பிறகு கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய தந்தையாருக்கு சொன்னவர் இசை மேதை ஜி ராமநாதன். மாடர்ன் தியேட்டர்ஸ்ல அவர் இங்கு கம்போஸ் பண்ண போயிருந்த போது அங்க பக்கத்துல ஒருத்தன் பிரமாதமா பாடினா, காலையில ட்ரெயின் சீக்கிரம் வந்துருச்சு, அங்க ஒருத்தன் வந்து சாதகம் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், அசுர சாதகி என்னுடைய தந்தையார், அவனை கூட்டிட்டு வான்னு சொல்லி ராமநாத ஐயர் வந்து அழைச்சி எங்க அப்பா வந்து கேட்கிறாரு, இது மாதிரி எப்பா நீ ரொம்ப நல்லா பாடிட்டு இருந்தியே, உனக்கு இசையில பயிற்சி உண்டான? அப்ப எங்க தகப்பனார் சொல்றாரு, எங்க சினிமா உலகத்தை சார்ந்த பண்டித பி எஸ் சிட்டியார் என்னுடைய சித்தப்பா முறை, அவரு தான் என்ன மாடர்ன் தியேட்டர்ஸ் சேர்த்து விட்டாரு, நான் கொஞ்சம் கொஞ்சம் பாடுவேன், நாடகத்துல தேவி நாடக சபால இருந்தேன் அப்படி சொல்றேன். ராமநாத ஐயர் அவர்கள் சொல்கிறார், உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குப்பா, அருமதி அருமையா நீ பாடுற, நல்ல குரல் வளம் இருக்கு, மெட்ராஸுக்கு போ, நல்ல குருநாதர் கிட்ட சேர்ந்து நீ கத்துக்க, நான் பி எஸ் அண்ணா இப்படிதான் எங்க தகப்பனாருடைய சித்தப்பாவை அழைப்பாங்க. அப்போ அவர் சினிமா உலகத்திற்கு முதல் பத்திரிகையை ஆரம்பித்தவர் என்னுடைய தகப்பனாருடைய சித்தப்பா, அதனால ராமநாதயருக்கு ரொம்பவும் நெருக்கம். அவர்கிட்ட வந்து நான் சொல்றேன் நீ சென்னையில போய் கத்துக்கோன்னு சொல்லி ராமநாதயர் சொன்னதன் பேரில் தான் என்னுடைய தகப்பனார் இங்கு சென்னை தமிழிசை கல்லூரியில வந்து அவருடைய சித்தப்பா வீட்டிலேயே புகலிடம் இருந்து பண்டித பி எஸ் செட்டியார் வீட்டில் தங்கி இருந்து அங்க கத்துக்கிறாரு. பிற்காலத்தில் திருப்பாம்பரம் கத்துக்கிட்டாரு. அங்க வந்து தமிழிசை கல்லூரிக்கு இவர் தேர்வுக்கு போகும்போது அங்கு தேர்வு அதிகாரியாக வந்தவர் சங்கீத கலாநிதி வேங்குழல் வேந்தர் என்ற பட்டம் பெற்ற, சங்கீத இரும்பு தலையர் என்ற ஒரு ஒரு வன்மையை பெற்ற குருநாதர் என்னுடைய தகப்பனாருடைய குருநாதர் வேங்குழல் வேந்தர் திருப்பாம்புரம் சுவாமிநாத பிள்ளை அவர்கள். அவர் வந்து அங்க நல்லா இருக்கு, சாரீரம் நல்லா இருக்கு, நல்லா ஒழுங்கா கத்துக்கப்பான்னு சொல்லி அவர் இசைமணி பட்டம் வாங்கி கோபாலகிருஷ்ண பாரதி தம்பூரா பரிசு எல்லாம் பெற்ற பிறகு தமிழிசை கல்லூரியில இருந்து சென்னை அரசு இசைக்கல்லூரி என்று தற்சமயம் அழைக்கப்படுகின்ற
மத்திய அரசு இசைக்கல்லூரிக்கு அப்ப மாணவராக வந்து சேர்றாரு. அப்ப அந்த கல்லூரியில பேராசிரியராக பணிபுரிந்தவர் திருப்பாம்பரம் சுவாமிநாத பிள்ளை அவர்கள். பழம் நழுவி பாலில் விழுந்த கதையை என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு நல்ல குரு அமைந்த கதை. இந்த உங்க அப்பா வந்து பாமரர்கள்ட்ட சென்ற அளவுக்கு பண்டிதர்கள்ட்ட செல்லவில்லையோ அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அந்த குற்றச்சாட்டு வந்து நான் மறுக்கிறேன். ஏன்னா வந்து என்னுடைய தந்தையாருடைய பாடல்கள் திரையிலும் சரி கர்நாடக சங்கீத துறையிலும் சரி இரண்டிலும் அவருக்கென ஒரு தனித்துவத்தை, எத்தனையோ வித்வான்கள் இருந்தாங்க, எத்தனையோ பேர் பாடிட்டு இருந்தாங்க, எத்தனையோ பாணிகள் இருந்து தனக்கென ஒரு பாணியை ஏற்படுத்தி கொண்ட ஒரு வித்வான்கள்ல என்னுடைய தந்தையாரும் ஒருவர். கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் கீர்த்தனம் மட்டுமல்ல, மேலராக மாளிகா மட்டுமல்ல, தியாகராஜரின் அபூர்வ கிருதிகள் மட்டுமல்ல, ராகம் தானம் பல்லவிகள் மட்டுமல்ல, அத்தனையும் அவர் மாணவனாய் இருந்தப்பயே சங்கீத வித்வத் சபை என்று சொல்லப்படுகின்ற மியூசிக் அகாடமியில எங்க தகப்பனார் அத்துணை பரிசுகளையும் ஒருங்கே பெற்றவர். அப்படி ஒரு அந்த பிரைஸ வந்து அப்போ அப்போ ஜட்ஜா வந்து அந்த போட்டிகளில் இருந்தவங்கெல்லாம் சாமானியப்பட்டவர்கள் அல்ல. அப்போ வந்து ராகநாதன பல்லவிக்கு வந்து பாலக்காடு மணியர் அவருடைய தலைமையில் நாம் எல்லாம் போற்றுகின்ற சங்கீத இசை அரசிகள் மும்மூர்த்திகள் என்று போற்றப்படுகின்ற எம்எஸ் அம்மா அவர்கள், எம்எல்வி அம்மா அவர்கள், டி கே பட்டம்மாள் உமையார் அவர்கள் இவங்கள்லாம் இருந்து அசஸ் பண்ணி இந்த பையன் ஓஹோன்னு பாடுறான் அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்கணுங்கிற ஆசையில பரிசு அறிவித்து விட்ட பிறகு மணியர் அவர்கள் கூப்பிட்டப்ப இந்த பல்லவி பாணிய இப்ப திசரம் பண்ண, இதுல விசரம் பண்ணு, இதுல கண்டம் பண்ணு என்று ரொம்ப நுணுக்கமான லய வேலைகளை எல்லாம் செய்ய சொல்லி கேட்டதாக என்னுடைய தந்தையார் சொல்லி மகிழ்வார். அதே போலவே ரசிகரஞ்சன சபாவிலையும் ஒரு இசைக்கல்லூரி மாணவராக என்னுடைய தந்தையார் பாடல் போட்டிகளில் ஜெயிச்ச போது சங்கீத மேதை சங்கீத கலாநிதி ஜி என் பாலசுப்ரமணியம் அவர்கள் என்னுடைய தந்தையாரை போற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடே அவர் கிட்டக்க போய் என்னுடைய தகப்பனாரை தட்டி கொடுத்து அப்ப அந்த ராகத்தை இன்னும் 5 நிமிஷம் எங்களுக்காக பாடு அப்படி விரும்பி கேட்டு அவர் பாடியவுடன் அவரை சும்மா விட்டல, அவரை தட்டி கொடுத்து இதோ இங்க இருக்கிற இந்த இந்த மாணவன் வந்து வெறும் பாடுற மாணவன் நினைக்காதீங்க, ஹீ ஷுவர் டு பி எ ஸ்டார், ஹீ இஸ் எ ரைசிங் ஸ்டார் என்று என்னுடைய தகப்பனாரை வாழ்த்தியதெல்லாம் ஒரு வரலாறு. அவர் வந்து கர்நாடக சங்கீத துறையில் இயல்பான ஈடுபாடு இருந்தாலும் சுவாமி சரவணபவானந்தருடைய திருவருட்பா, ராமலிங்க சுவாமிகளுடைய திருவருட்பா சொற்பொழிவுகளுக்கெல்லாம் அவர் போகும்போது என்னுடைய தகப்பனார உரிமையோட சொல்லி கூட்டிட்டு போவார். எங்க அப்பா தங்கியிருந்த அவருடைய சித்தப்பாவுக்கும் சரவணபவானந்தருக்கும் நட்பிரீதியிலான பழக்கம் இருந்ததுனால என்னுடைய தகப்பனார கூட்டிட்டு போய் அந்த தமிழ் பாடல்களை விளக்க சொல்லி அவரு வந்து அதை பற்றிய தத்துவங்கள் எல்லாம் சொல்லி இப்ப தம்பி அதை பாடி காட்டுவார்னு என்னுடைய தந்தையார் பாடுவார். அது வந்து என்னுடைய தகப்பனாருடைய தமிழ் பயிற்சிக்கு அது ஒரு அஸ்திவாரமாக இருந்தது. இப்படி எல்லா விஷயங்களையும் அவர் தேர்ந்திருந்தாலும் சினிமா வந்து எப்பவுமே நல்லவை எங்கிருந்தாலும் அதை தேடி எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் சினிமா துறைக்கு என்றுமே உண்டு. என்னுடைய தகப்பனார் பாடிய காலகட்டம் சினிமாவில் டைட்டில் வந்து சங்கீதம் ஜி ராமநாதன், சங்கீதம் எஸ் வி வெங்கட்ராமையர், சங்கீதம் சி ஆர் சுப்பிரமணியன் போட்டு வந்த காலம். அதனால சங்கீதம் சினிமாவில் இருந்தது. அதனால சங்கீத வித்வானான இசைமணி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களும் இத்தனையான நாடக பரிமாணங்கள் இருந்தது, நாடக இசை ஞானம் இருந்தது. நாடக இசை ஞானத்தில் வந்து அந்த பாவத்தோட பாடக்கூடிய பண்பு திரைப்படத்திற்கு தேவைப்பட்டது. அந்த தமிழ் இலக்கிய சாரத்தை அவர் திருவருட்பா சொற்பொழிவுகளில் உணர்ந்ததுனால அந்த மொழியை உணர்ந்து பாடக்கூடிய உணர்வு என்னுடைய தகப்பனாருக்கு இருந்தது. சரி, இவ்வளவு ஞானமுள்ள ஒரு வித்வான் அவர் வந்து இவ்வளவு மேடைகளில் பாடிட்டாரு. ஆனால் இதே தந்தி டிவிக்கு அளித்த ஒரு சிறப்பு பேட்டியில் டி எம் கிருஷ்ணா சொல்வாரு, சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் வந்து பக்தி சேதம் பாடினாரு, அவர் கர்நாடிக் மியூசிக் பாடினார்கள் அவரே ஒத்துக்க மாட்டாரு. அவர் ஒரு பகுதி வந்து உண்மைதான் சொல்லியிருக்காரு. பக்தி தானே அடிப்படை, சங்கீதத்தின் அடிப்படையே பக்தி தான். பக்தி இல்லாம சங்கீதமே கிடையாது. பக்தி இல்லாத சங்கீதம் வந்து நிலைத்ததாக வரலாறு கிடையாது. இந்த வரலாறை தெரியாதவராக நம்ம என்னுடைய தம்பி தானே டி எம் கிருஷ்ணா இப்போ வந்தவர் தான். இது பார்த்துட்டு சில பேர் கூட எனக்கு போன் பண்ணி ரொம்ப கோவிச்சுக்கிட்டாங்க. நான் கோவப்படவில்லை. ஏனென்றால் அது ஒரு காலகட்டம். இப்போ நாங்க வந்து இப்போ நானோ ஸ்ரீமதி பத்மபூஷன் சுதா ரகுநாதன் அவர்களோ நாங்கள்லாம் குருமார்கள் கிட்டக்கு சென்று
கத்துக்கிட்ட காலகட்டத்தில் எங்க சங்கீதத்தை போற்றியதை விட எங்களுடைய இங்கீதத்தை போற்றியதைத்தான் எங்கள் குருமார்களை ஏற்றுக்கொண்டார்கள். அன்னைக்கு நல்ல பெரிய குருமார்களுடைய சீடர்கள்லாம் வந்தாங்கன்னா எங்க அப்பா போன் பண்ணி ஒரு வித்வான்கிட்ட சொல்லுவார், அண்ணா உங்க சிஷ்யன் வந்தாருன்னா ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்காங்க அப்படிங்கறத அந்த இங்கிதத்தை பார்த்து அவர்கள் சொல்வார்கள். அவர்களுடைய எண்ணம் எல்லாம் நம்ம சிஷ்யா நம்ம கூட பாடி நம்ம கூட பாடுறத பார்த்துக்கிட்டே வந்தான்னா அவனுக்கு அதுல உள்ள இன்ஸ்பிரேஷன்ல இயல்பான சங்கீதத்துக்கான நுணுக்கங்கள் அதில் அவனுக்கு அவனை சார்ந்து சேரும். அதற்காக அவன் மெனக்கிட வேண்டியதில்லை, வந்துவிடும் என்று அந்த குருவருளும் திருவருளும் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இப்ப நாங்கள்லாம் இது மாதிரி பேச மாட்டோம். ஒரு அத்தியாவசியத்தை யோசிக்கின்ற மனது அனாவசியத்தை யோசிக்காது. நம்ம அவசியங்களை பற்றி அத்தியாவசியங்களை பற்றி யோசிச்சோம்னா நம்ம மேடையில் உட்கார போது கற்பனை ஊறும். இன்னும் எப்படி எப்படி பாடலாம் அப்படின்னு புதுமை பண்றேன்ற பேர் வழியில் அப்படின்ற இதுல வந்து ஜனகணமன பாடுறதையோ இல்லை வர்ணத்தை தூக்கி நான் துக்கடா இடத்துல பாடுறேன்னு பாடுறதையோ வந்து புதுமையா நாங்க பண்ண மாட்டோம். அதில் காரணம் என்னவென்றால் சங்கீதத்தை முறைப்படி இங்கிதத்தோடு கற்றுத்தேர்ந்தவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். பொதுவாக அந்த காலத்தில் வந்து மேடையில் வித்வான்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி பெருக்கா பாடும்பொழுது சில வித்வான்கள் குருநாதா அப்படின்னு உணர்ச்சி வசப்படுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த குரு நினைவு வந்துடும் அந்த இடத்துல வந்து அவர் அப்போ வந்து சங்கீதம் மேம்படும் பரிமளிக்கும். அதற்கடுத்த ஒரு காலகட்டத்தில் அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து வித்வான்கள் அப்பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா பொதுவாக அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, நிறையா பேசுகிறாருன்னா பாட்டு கம்மியாக இருக்கும்னு அர்த்தம் மேடையில். அதனால் ஒரு அவர் சொல்லியதில் பகுதி உண்மை என்னவென்றால் பக்தி தான் எல்லா இசைக்கும் அடிப்படை. அந்த பக்தி இசையை குறைந்தபட்சம் வந்து அவர் பக்தி இசைன்னு பாடுறது தான் அவர் ஒத்துக்குவார், அவரே ஒத்துக்குவார்னா அவருடைய புள்ள இன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன் டெஃபினட்டாக. ஓ சாய்பாபா கிட்ட இசை நிகழ்த்துவதற்காக சென்றிருந்தோம் அந்த ஆண்டு விழாவில், விஷு இதுக்கு பாடுறதுக்கு அடியன் சென்றிருந்தேன். தமிழ் புத்தாண்டுக்கு இசை நிகழ்த்த செல்ல வேண்டிய நான் திருவனந்தபுரம் சாய் சமாஜத்தின் வாயிலாக அழைக்கப்பட்டு விஷுவில் வந்து பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் சரி விஷுவில் வந்து கேரளத்தை சார்ந்த பெருமக்கள் நிறையா இருப்பாங்கன்னு சொல்லி அங்கே நான் முதல்ல சுவாதி திருநாள் கீர்த்தனத்தை பாடி தீக்ஷிதர் கீர்த்தனத்தை பாடி தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனத்தை பாடி புரந்தரதாசர் கீர்த்தனம் போன்றவற்றெல்லாம் நிறவெல்லாம் செஞ்சு சுரங்கள்லாம் பாடி அதன் பிறகு தமிழ் பாடல்கள் ஒரு நாலே நாலு தமிழ் பாட்டை தான் பாட தொடங்கினேன். அதற்கு பெரிய வரவேற்பு அங்கே இருந்தது. அங்கே யாருக்கும் அப்போ வந்து தமிழ் தெரிஞ்சவங்க அதிகம் இல்லாத கூட்டத்திலும் நான் மொழி உணர்ந்து பாடியதாலோ என்னவோ அவர்கள் அதற்கு ஆர்ப்பரித்து தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். நீ நம்ப மாட்டீங்க, இன்டர்நெட்லையும் சரி அவருடைய பத்திரிகை குறிப்புலையும் சரி இவர் விஷுவுக்கு பாட வந்தார் நிறைய தமிழ் பாடினாரு அப்படிங்கிறாப்புல தான் அவங்களும் எழுதினாங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு திருப்பி எழுதினேன், அந்த டேப்பை ஃபுல்லாக போட்டு பாருங்க, நான் முதல் ஒரு மணி நேரம் பாடியது எல்லாமே எல்லா மொழிகளையும் கலந்து தான் பாடியிருக்கிறேன், அதை நான் பெருமையாக கருதுறேன். தமிழில் பாடினதை நீங்கள் நல்லா ஆரவரித்து ரசித்ததை அதை விட பெருமையாக நான் கருதுகிறேன். எழுதுகிறேன் சங்கீதத்தில் உங்களுடைய இடம் எது? ஏன்னா உங்க வழி ரஜினி சொல்றோட தனி வழியில் நீங்க போயிட்டு இருக்கீங்க, உங்க இடம் எது? மக்கள் மன்றத்தின் மனம் தான் என்னுடைய இடம், ரசிகர்களின் உள்ளம் தான் என்னுடைய இடம். இதை நான் திண்ணமாக நம்புகிறேன். என்னுடைய தந்தையார் கூட வந்து அவர் யாரையும் நம்பினவர் கிடையாது, அவர் கேர் ஃப்ரீ மாஸ்டர் தான். ஒரு இசைவாணன் என்பவன் சுதந்திர பறவையாக இசைவானில் பறந்துகிட்டே இருக்கணும். யாரையும் எதிர்பார்த்தோ அல்லது எதையும் எதிர்பார்த்தோ ஒரு விஷயத்தை சொல்றதோ உள்ளதோ எங்க பரம்பரையில் கிடையவே கிடையாது. இசைவானத்தில் ஒருத்தன் பாட தொடங்கினானா அவனுடைய எண்ணமும் அந்த எண்ணத்தால் சிறக்கின்ற அந்த ஒரு ஒரு பர்பஸும் அதனால தான் வந்து எல்லாத்த பற்றியும் பாடக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது. எல்லா தருணங்களிலும் எந்தவித கூடுதல் விஷயங்களும் இல்லாமல் இயல்பாக எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணம். இன்னைக்கு சங்கீத உலகத்தில் சமஸ்கிருத கீர்த்தனைகளையும் தெலுங்கு கீர்த்தனைகளையும் பாடினா தான் அது கச்சேரி சம்பிரதாயம் அப்படின்னு ஒரு ஒரு எழுதப்படாத விதி ஒன்று வச்சிருக்காங்க. அதனால உங்களை மாதிரி அதிகமாக தமிழ் பாடுறவங்கள கொஞ்சம் ஒதுக்குறாங்களோ,
இது ஒதுக்கிறது அப்படிங்கிறதுக்கான கிடைய விஷயமே கிடையாதுங்க. அவங்களுக்கு வந்து இவங்க யார் ஒதுக்கிறதுங்கிறது அந்த அந்த அகந்தைகளையும் நான் சொல்லல. நான் பணிவோட அன்போட நான் எடுத்துக்கிறது என்னன்னா, அவங்களுக்கு அதை கேட்பதற்கான வாய்ப்பு இன்னும் ஏற்படவில்லை என்றுதான் நாம் கருத வேண்டும். ஏன்னா கர்நாடக சங்கீதம்னு சொன்னாலே தமிழ் இசைதான். கரை நாடக சங்கீதம் என்று பூம்புகார் கரையில் தோன்றிய சிலப்பதிகாரத்தின் அடிச்சுவட்டில் பிறந்ததுதான் பண்களும் லயமுதிரைகளும் லயங்களும் ஆடலும் பாடலும். இது வந்து சிலப்பதிகார காலம் எந்த காலம், அன்றே பதிவேறிவிட்டது. அதன் பிறகு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து அப்புறம் ஏழாம் நூற்றாண்டில் விரிவடைந்து தமிழிசை மும்மூர்த்திகள் காலம் வரை வந்திருக்கிறது. கால மாற்றங்கள், அரசியல் சூழல்கள், வேறு மொழி உள்ளவர்கள் ஆளும் பொழுது அந்த மொழி சார்ந்த இசை வருவது என்பதெல்லாம் வரலாற்றில் உள்ள ஹிஸ்டரியில் உள்ள ஒரு விஷயமா கருதப்படுகிறது. கர்நாடக சங்கீதம்னாலே தமிழ் இசைதான். இப்போ அது வந்து நான் இங்க பாடுறதெல்லாம் கர்நாடக சங்கீதம் நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். எப்படி டி எம் கிருஷ்ணா வந்து பக்தி பாட்டுன்னு சொல்ல, பக்தி எங்க பக்தி தமிழ்ல இருக்கியா, திவ்ய பிரபந்தத்தில் இல்லாத பக்தியா? எத்தனை திவ்ய பிரபந்தத்தை நீங்க ஒரு வைஷ்ணவார்த்த ஆளுமையோட நீங்க பிரபலப்படுத்தி இருக்கீங்க. நாங்க பாடிக்கிட்டு இருக்கோமே, பாடுறது சபா ஏசி ரூம் சபால மட்டும் பாடுறது இல்லை, தெருவெங்கும் தமிழ் முழக்கம் செய்கின்றோம். தேமதர தமிழ் இசையை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உலகமெல்லாம் பாடி பரவுகிறோம். எங்களை எங்கள் தமிழ் நெஞ்சங்கள், எங்கள் தமிழ் உள்ளங்கள் எங்களை அரவணைத்து எங்களை வாழ்த்தி வரவேற்றி போற்றி பாராட்டுகிறார்கள். அதற்கான உழைப்பை நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். சும்மா பில்லு பில்லுன்னு ஒரு ஏசி ஹாலில் உட்காந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் பாடிவிட்டு அதில் பண்றதுங்கிறது கிடையாது. உங்களுக்கு தமிழ் சங்கம் மாதிரி உள்ள சபால கிடைக்கிற வரவேற்பு மற்ற சபாக்கள் அதிகமாக கிடைக்கலையே? ஒன்று, நல்ல சபாக்கள் என்று இருப்பவர்கள் எல்லாம் எங்களை இன்றும் அழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எங்களை என்றால் என்னை மட்டுமல்ல, தமிழிசைவாணர்கள் எல்லாவற்றையும் இன்னும் நிறைய அவங்க போற்றி போஷித்து வரவேற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. அதாவது எங்க சங்கீதம் வந்து நாபியிலிருந்து உதித்த சங்கீதம், மக்களுக்கான கர்நாடக சங்கீதம் எங்கள் சங்கீதம், மக்களுக்கான மரபு இசை எங்கள் இசை. அதை நம்ம பாடுறோம், என்ன எங்கள் எங்கள்னு சொல்றீங்க நீங்க நினைப்பீங்க. இது நாபியிலிருந்து வர்ற இசை, இது லாபி பண்ணி வர்ற இசை கிடையாது. அதனால உள்ளதை வைத்து நல்லதை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் பண்மையில பேசுறேன்னு நீங்க நினைப்பீங்க, எங்களை நின்று. இது வந்து சங்கீதம்ங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய எஃபர்ட் கிடையாது, இட் இஸ் எ டீம் எஃபர்ட். ஒரு கூட்டு முயற்சி தான் ஒரு நல்ல சங்கீதம், அதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. சரி, நீங்க நிறைய கச்சேரி மேடைகளில் அப்பாவுடைய கற்கண்டு பாடல்கள் நிறைய பாடியிருக்கீங்க. எங்கிருந்தோ வந்தான், தேவன் கோயில் மணியோசை, நிறைய பாடல்கள் எங்க பொது மேடைகள் நிறைய பாடியிருக்கு. எங்க அப்பா பாடி பிரபலமான கீர்த்தனங்கள்ங்கிறதுனால பல வித்வான்கள் பல நாள் பாடாம இருந்திருக்காங்க சில கீர்த்தனங்களை. சோவில்லு சப்தஸ்வர சோவில்லு, தியாகராஜ சுவாமி கீர்த்தனம். எங்க அப்பா பாடிக்கிட்ட அவர் இருந்து பாடின வரைக்கும் இதை வந்து அதிகமா யாரும் பாடல. தாரி நீ தேலூசு கோட்டி, ஜிஎன்பியாவை இன்ஸ்பயர் பண்ணி எங்க அப்பா தகமுனர் பாடுவார். அதுவும் பாடுறது கம்மியா பாடிக்கிட்டு இருந்தாங்க. அம்பப்பர தேவத்தே அநாதி சிவசகிதே அப்படின்னு கிருஷ்ணசாமையாவுடைய கீர்த்தனம், திருப்பாம்புரம் ஸ்டைலுடைய சொத்துன்னு சொல்லுவாங்க அதை. பக்தி பாடல்கள் வந்து என்னுடைய தகப்பனார் அதுலயும் வந்து கர்நாடக சங்கீத சுத்தமாக. இப்ப விநாயகனே வினை தீர்ப்பவனே அந்த பாட்டா இருக்கட்டும், ஆதாரம் என்றும் நீதானே ஆறு முகனே வழியம்மை மணாளனே ஆதாரம், எல்லாமே வந்து ஒரு ராக சாயையோடு அந்த ஒரு சங்கீத மரபு முறை வழுவாமல் அந்த பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கும். அப்படி ஏகப்பட்ட பாடல்களை என்னுடைய தகப்பனார் பாடியிருந்தார். திரை உலகம் அவரை அரவணைத்துக் கொண்டது. மக்கள்ல வந்து அந்த மன்றத்துக்கு அந்த பாடல் வந்து கணீர் ஒலிக்கும் போது அவங்க காதல ஏறாம இருக்குமா? ஆனால் திரைப்படங்களிலும் என்னுடைய தகப்பனார் பாடிய பல பாடல்கள் ராகத்தின் அடிப்படையிலும் சங்கீத சுவையின் அடிப்படையிலும் அமைந்தவைதான். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, உள்ளத்தில் பாடலாமா, அது சக்கரவாகம், ஆகிர் பைரவ்னு இந்துஸ்தானியில் சொல்லுவாங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது
வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. ஊர்பழியேற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா, நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. அப்புறம் அந்த தேவன் கோவில் மணி அவசியம் பாடிடலாமே. அது இசைமணிக்குன்னே வந்த ஒரு மணி யோசையா, வெள்ளிசை மன்னர்கள் இசையில மணி யோசை படத்தில் அந்த பாட்டே ஒரு தனி ரொம்ப உருக்கமான பாட்டு. தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை, தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை, தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. அவர் படிக்காத மீதலே எங்கிருந்தோ வந்தான் ஞாபகம். பாட்டுக்கான சிச்சுவேஷனா சிச்சுவேஷனுக்கான பாட்டா ரெண்டுமா அப்படின்னு போட்டி போட்டு வந்த பாடல்கள் பல பாடல்கள். அந்த பாட்டு வந்து எஸ் வி ரங்காராவ் அவருடைய நடிப்பும் அந்த உணர்ச்சி வேகத்திற்கு இவருடைய பாட்டும் நடிகர் திலகத்துடைய உணர்ச்சி வேகமும் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப எமோஷனலா இருக்கும். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றால், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றால், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். கண்ணன் எங்கிருந்தோ வந்தான். இந்த கால சினிமாக்கு வருவோம். இந்த கால சினிமான்னு பார்க்கும்போது இன்னைக்கு உங்களை மாதிரி தமிழை சுத்தமாக இசை முறையாக பயின்ற தமிழை நன்றாக தெரிந்த உங்களை மாதிரி பாடல்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா மொழியே புரியாத மொழி தடுமாறு வடக்கிந்திய பாடல்கள் வடஇந்திய பாடல்கள் ஒரு பக்கம், கானா பாடல்கள் இன்னொரு பக்கம், இவங்க எல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க ஃபீல்டை. உங்களை மாதிரி ஆட்கள் வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு கஷ்டம் நடந்திருக்கு. அப்படி வேடிக்கை பார்க்கறேன்னு சொல்ல முடியாது. நானும் இப்ப வாடிக்கையா பாடிக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய மருத்துவ பணிகளுக்கு இடையில் என்னுடைய இசை நிகழ்ச்சிகள் அவ்வளவு அதுலயும் பிஸியா இருக்கேன். அதுக்கும் இடையில் சினிமா பாடல்களையும் நாங்கள் பாடிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா இதுக்கு வந்து ஒரு மொழி கட்டுப்பாடு அப்படிங்கறதெல்லாம் வந்து சினிமாவுக்கு கிடையாதுங்க. நல்லா இருக்கணும், காதுக்கு இனிமையா இருக்கணும். அது வந்து நடிகர்களா இருந்தாலும் அப்படிதான், பாடகர்களா இருந்தாலும் அப்படிதான், இயக்குநர்களாக இருந்தாலும் அப்படிதான், தயாரிப்பாளர்களாக இருந்தாலும் அப்படிதான். மொழிங்கிறது ஒன்றும் தேவை கிடையாது. இப்ப என்ன இப்போ நார்த் இந்தியன் மாதிரி நார்த் இந்தியன் ஆக்டர் வச்சு தமிழ் படம் எடுக்கலாம், அது நெஞ்சத்தில் துணிவு இருந்தாலும் எடுக்கலாம். இப்ப வெள்ளக்கார துறையே வந்து இங்க தமிழ் பேசிட்டு இருக்காரு, பல ஆங்கில படங்கள் தமிழாக்கத்தின் வாயிலாக. சினிமாவுடைய அடிப்படை நெசசிட்டிங்கிறது கால போக்கில் வந்து காலகட்டங்கள் மாற மாற மாறி வந்து கொண்டிருக்கிறது. அதுல ஏற்பட்டமா என்னுடைய தந்தையார் காலத்திலிருந்தே வெளிமாநிலத்தவர்கள் நிறைய பாடுறதுங்கிறது வழமையா இருந்தது. தென்மாநிலத்தவர்கள் கூடுதலாக பாடிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது வடமாநிலம் வந்து இருக்கிறது, அவ்வளவுதானே தவிர அது ஒண்ணு தப்பு கிடையாது. ஆனா அவங்க அந்த மொழியை வந்து கத்துக்கிட்டு பாடினாங்கன்னா, அந்த மொழியை உணர்ந்து பாடினாங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவோம். என்னை போன்ற தமிழர்கள்ல இன்னும் ரொம்ப ஆர்வத்தோடு அவர்களை மேலும் போற்றி வரவேற்போம். இன்னைக்கு வந்து மொழியை பத்தி கவலை இல்லாததுனால, கவிதை வரிகள்லயோ அதுலயோ அது அதை பத்தி கவலை அதிகம் இல்லாததுனால, யார் பாடினாலும் அதை கேட்கறாங்க, மொழி சிதைந்தாலும் அது ஒரு ஸ்டைல்னு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு மரபாயிருச்சு. ஆனா வந்து இன்னைக்கு எல்லாருமே இசையமைப்பாளர்கள் எல்லாருமே ரொம்ப அற்புதமான இசையமைப்பாளர்கள். நம்ம தம்பிகள்லாம் அற்புதமா இசையமைக்கிறாங்க. பல இசையமைப்பாளர்கள் இன்னைக்கு மேல் மேல்நாட்டு
இசை தாக்கங்கள்லாம் கொடுத்தாலும் கர்நாடக சங்கீத அடிப்படையிலான ஹிந்துஸ்தான் இசை அடிப்படையிலான பாடல்களை சங்கதிகளுடன் கொடுத்து அந்த சேலஞ்சையும் அவங்க பண்ணிக்கிட்டு வராங்க. இப்போ தம்பி இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அதில் வந்து பல சாதனைகளை புரிந்துதான் வருகிறார் என்று தான் பாராட்டுவேன். நான் ரொம்ப நளினமான சங்கதிகள்லாம் வச்சு கர்நாடக சுத்தமாக பாடல்கள் அவர் பண்ணுவதை நான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ரஹ்மானும் ஈமானும் நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. இரண்டு அப்ரோச் எல்லாருமே கொடுக்குறாங்க எனக்கு. இன்றைய இளம் இசையமைப்பாளர்கள் எல்லாமே தம் எனக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னா, நான் சிதம்பரம் என்ற ஒரு மலையாள படத்தில் வந்து பின்னணி இசையில் வந்து பேக்ரவுண்டில் வேற ஒன்றுமே வராது. அந்த படத்தில் தெம்மாங்கு பாடல்கள் தான் அப்படியே மெல்லி தான் வரும். அது ஒரு கலைப்படம் அரவிந்தன் அவருடைய இயக்கத்தில், பழைய அரவிந்தன் மூத்த அரவிந்தன் அவர் இயக்கத்தில் அந்த படம் தயாராச்சு. அந்த படத்துக்கு வந்து நான் தேவராஜன் மாஸ்டர் மியூசிக்கில் பாட போன போது அந்த பாடலை எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் இசையமைப்பாளர் சேகர் அவர்கள், ரகுமானுடைய அப்பா. அதன் பிறகு ரகுமான் பாட்டு சொல்லிக் கொடுத்து நான் பாடியிருக்கேன். அப்புறம் அவங்க அவங்க வம்சாவளியில் அடுத்த தலைமுறை தம்பி ஜி வி பிரகாஷ் குமார் அவர்களுடைய இசையிலும் நான் பாடியிருக்கிறேன். அதாவது ஒரு தலைமுறை மூன்று தலைமுறை இசையமைப்பாளர்களிடம் ஒரே குடும்பத்தில் உள்ள மூன்று தலைமுறை இசையமைப்பாளர்கள் பாடிய பெருமை எனக்கு இருக்கிறது. ரகுமானை பற்றி பேசும்போது இந்த அஞ்சாடே ஜீவா பாட்டு ஞாபகம் வருது. ரொம்ப நல்லா நான் முத முதல்ல ரகுமான் அவர்களிடம் பாடியது எனக்கு நான் சுஹாசினியமாவை வந்து நான் தேங்க் பண்ணியே போயிடணும். ஏன்னா அவங்க தான் வந்து இந்திரா படத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. நானும் எஸ்பிபி அண்ணாவும் அந்த பாட்டை பாடினோம். ஓடக்கார மாரிமுத்து ஓட்டவாயி மாரிமுத்து ஊருக்குள்ள வயசு போனுங்க சௌக்கியமா அப்படின்னு எல்லாம் கேள்விகளாக கேட்டு வருவார். பதில வந்து ஒரு கிராமத்தான் சொல்ற வாணியில் எடுக்கணும். பழைய பாக்கி இருக்குதா பையன் மனசு துடிக்குதா பட்டணத்து ஸ்டைல கண்டா பட்டிக்காடு கதந்துடுமா பட்டுமா அப்படி போயிட்டு இருக்கும் அந்த பாட்டு. குவெஸ்டின் அண்ட் ஆன்சராக வந்துகிட்டே இருக்கும். அந்த பாட்டு வந்து எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தது அவங்க தான். அது பாடப்போன அனுபவம் எனக்கு ரகுமான் அவர்களிடம் நான் ரொம்ப ஆசையோடு சென்று பாடிய பாடல் அது. எனக்கு முதல் அனுபவம் அது. அதில் வந்து நான் ஒரு பெரிய விஷயம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இன்னைய வரைக்கும் நான் ரகுமான்கிட்ட பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். அவருடைய இசை நுணுக்கங்கள் மட்டுமில்லை, ஒரு குரல்லிருந்து அதை எப்படி அந்த கேரக்டரைசேஷனை கிராப் பண்ணுறதுங்கிறதுல பெரிய கில்லாடி. அதை போலவே கம்ப்யூட்டர் நுட்பத்தை தன்வசப்படுத்தி அந்த குரலை கூட அதில் மாடுலேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவரிடம் இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதன் பிறகு எனக்கு வந்து இப்போ ஜோடி படத்தில் வந்து பிரசாந்துக்கு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அஞ்சாதே ஜீவா நெஞ்சோடு வாவா ஆனந்த பூவே அங்கே வா பூக்களையே ஆயுதமாய் கொண்டவன் நீதானே பூவெறிந்து என் உயிரை கொண்டவன் நீதானே என் உயிருக்குள் சுரக்கின்ற ஊற்றேவா பெண் ரகசியம் அறிகின்ற காற்றேவா தேவைகள் தீர்க்கிற தேவா தேவா வா ஒரு பூவுக்குள் வசிக்கிற நிலவேவா என் பூவைக்குள் அடிக்கிறதை இது என் போர்ஷன். இடையில சகோதரி சொர்ணலதா அவர்கள் அவங்களும் நானும் சேர்ந்து பண்ண பாட்டு. அப்புறம் சினிமா பத்தி பேசும்போது இசை மேதைகள் கே வி மகாதேவன் எம்எஸ்வி அவங்களாம் சினிமாவுக்கு ஏற்றாப்புல நிறைய பாட்டுக்களை கர்நாடிக் மியூசிக்கை வந்து ரொம்ப கொடுக்காம அது அளவோடு கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்தாங்க. இன்றைய மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி வந்து கர்நாடக சங்கீதத்தை அழகாக கொடுக்க தவறிய விளைவுதான் நம்முடைய இளைஞர்கள் வந்து மேற்கத்திய இசை பக்கம் திரும்பி விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? இது வந்து ஒத்துக்க வேண்டிய சமாச்சாரம் தான். ஆனால் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய சமாச்சாரமும் இருக்கு. இப்போ பழைய பாட்டுக்கும் புதுப்பாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து இன்றைக்கு இசையமைப்பாளர்கள் எல்லோருமே அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. அந்த மெனக்கெடலின் விளைவு தான் அவங்க புதுமையாக வந்து பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ தபலா சத்தமே கிடையாது. இப்போ பாட்டில் ஒரு மிருது சுத்தமான சுத்தமான ஒரு தபலாவோ சுத்தமான ஒரு மிருதங்கமோ
அது கூட ஒடுக்காது, சிந்தசைசர்ல வீண எஃபெக்ட போட்டுக்கிறாங்க, சாம்பிளர் வச்சு எடுத்துக்கிறாங்க, வேணுங்கிற டோன்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு எல்லாமே வந்து கணினி மயமாக்கப்பட்ட உலகத்துல பாடல் அமைப்புல சொல்றேன். ஒரு நல்ல ஒரு ஒரு கர்நாடக சுத்தமா ஒரு பாடல்கள் அமையல அப்படிங்கிற ஒரு தாக்கம் இன்னமும் இருப்பது என்னமோ உண்மைதான். ஆனால் அப்படி இசையமைக்கக்கூடிய வல்லமையற்றவர்கள் என்று நான் அவங்களை சொல்லவே மாட்டேன். ரமன் அவருடைய பாட்டிலேயே பல பாடல்கள்லாம் ரொம்ப பிரமிக்கிறாப்புல கிளாசிக்கல் பேஸ்ல பண்ணியிருக்காரு, அதுல வந்து சந்தேகமே கிடையாது. அதே போல எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் அந்த வல்லமை இருக்குது, அதுக்கு உண்டான வாய்ப்பு வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு மதுவிலக்கை பற்றி எல்லாரும் பேசுறாங்க, ஆனா நீங்கள் மதுவிலக்கை பற்றி ரொம்ப காலமா பாடிட்டு இருக்கீங்க, இந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி வந்தது, அந்த பாட்டை பாட முடியுமா? நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய பாடல்கள் மீது எனக்கு ஒரு தீராத ஒரு காதல் உண்டு. பாரதியாரை போலவே அவரும் ஒரு தேசிய கவிஞர். அவர் பாட்டுல வந்து ஒரு பாட்டு, குடிப்பதை தடுப்பதே கோடி கோடி புண்ணியம் அப்படின்னு ஒரு சாகித்யம் வந்து எனக்கு ரொம்ப, அது வெவ்வேறு மட்டில் நான் மேடை கச்சேரிகள்ல சபாக்கள் எல்லாம் ஆரம்பத்துல பாடியிருக்கேன், தொடர்ந்து பாட்டு. ஏன்னா வந்து ஒரு ஒரு இசை நிகழ்ச்சி என்பது வெறுமனே பக்தி மார்க்கம் மட்டுமல்ல, அல்லது ஏற்கனவே இருந்த கீர்த்தனங்களை பாடி அதுல நம்ம சாமர்த்தியங்களை காட்டுவது என்பது மட்டுமல்ல, சமூக மாற்றத்தை பண்ணணும், புதுமையான விஷயங்களை நம்ம கொடுக்கணும், நம்ம புதுசா கர்நாடக சங்கீத உலகத்துக்கு வழங்கணும், சமூக மாற்றத்திற்கான பாடல்களும் இந்த பிரஜையோட பாடணுங்கிறது, அது மாதிரி பல விஷயங்கள், நாட்டு விஷயங்களையும் தொடுத்தெல்லாம் நாங்க பெரிய கவிஞர்கள்லாம் எழுதி கொடுத்திருக்காங்க. வாலியெல்லாம் பாடிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு எழுதி கொடுத்திருக்காரு. பாடிக்கொண்டே இருப்பேன், நான் பாடிக்கொண்டே இருப்பேன், இந்த பாரதம் சீர் பெறும் நாள் வரையில், இசை பூங்குயில் போர் நல்ல தேன் தமிழில். பாடிக்கொண்டே இருப்பேன், நான் பாடிக்கொண்டே இருப்பேன். இது மெல்லிசை மன்னர் எம்எஸ்சி அவர்கள் இசையமைத்து கொடுத்தாரு. இந்த பாட்டிலுடைய பியூட்டி என்னன்னா, சரணங்கள் எல்லாம் வந்து விலைகளின் உயர்வு குறையும் வரை, வாழ்வும் வளவும் நிறையும் வரை, கலப்படம் என்பது ஓயும் வரை, பொய் கடவுகள் சூது மாயும் வரை, இந்தியன் வாழ்வு விடியும் வரை, அவன் இனச்சண்டையாவும் முடியும் வரை, இப்படி எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணி நம்ம தேசத்துக்காக நான் பாடிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு எழுதியிருக்க. ரொம்ப அழகான பாட்டு. நாமக்கல் கவிஞருடைய பாட்டை வந்து எனக்கு என்ன ஒரு இதுன்னா, எளிமையான பாட்டு, நேரா அந்த விஷயத்த சொல்லியிருப்பார். இந்த பாட்டு குடிப்பதை தடுப்பதே கோடி கோடி புண்ணியம், அடிப்பினும் பொறுத்து நாம் அன்பு கொண்டு வெல்லுவோம். குடிப்பதை தடுப்பதே கோடி கோடி புண்ணியம், அடிப்பினும் பொறுத்து நாம் அன்பு கொண்டு வெல்லுவோம். குடிப்பதை தடுப்பதே கோடி கோடி புண்ணியம், அடிப்பினும் பொறுத்து நாம் அன்பு கொண்டு வெல்லுவோம். இப்படி இந்த பாட்டு வரும். அப்துல் கலாம் வந்து ராணுவ வீரர்கள் பற்றி எழுதிய ஒரு கவிதையை வந்து நீங்க பாடியிருக்கீங்க, ரொம்ப பிரபலமா இருக்கு அந்த பாட்டு, நினைவிருக்க அற்புதமான பாட்டு. ராஷ்டிரபதி பவன்ல குணக்குடி ஐயா அவர்கள் சென்று திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களை சந்தித்த போது அவர்கிட்ட வந்து உங்க பாடல்கள்லாம் நான் இசையமைக்கணும்னு ஒரு தொகுப்பு எடுத்து கொடுத்திருக்கார். தொகுப்பு எடுத்து கொடுத்தவர் அந்த 10 பாட்டுல இருந்து ஒரு ஒரு பாட்டை மட்டும் அந்த புத்தகத்துல திருப்பி மேல சிவசிதம்பரம் அப்படின்னு எழுதி கொடுத்து, இந்த பாட்டை அவரை பாட சொல்லுங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க தம்பிகிட்டங்க என்று உரிமையோடு சொல்லி அனுப்பினார். அது ராணுவ வீரர்கள் அவங்க எப்படி பணியிலும் மழையிலையும் கஷ்டப்பட்டு பாலைவனத்திலையும் பனிமலை சூழ்ந்த இடங்களிலையும் எல்லாத்தையும் ஒன்றாக கருதி நாட்டின் பாதுகாப்பிற்காக அவர்கள் உழைக்கிறார்கள் என்பதை விவரிக்கின்ற பாடல். இந்த பாட்டை வந்து நான் ராஷ்டிரபதி பவன்ல பாடும்பொழுது அவர் அப்படியே கண்கள்ல கண்ணீர் மல்கி கண்ணை தொடச்சிக்கிட்டு இருந்தார். ஒரு பாடலாமே. எல்லையை காத்து நிற்கும் என் அருமை வீரர்கள், இந்திய திருநாட்டின் ஈடில்லா மைந்தர்கள், எல்லையை காத்து நிற்கும் என் அருமை வீரர்கள், இந்திய திருநாட்டின் ஈடில்லா மைந்தர்கள், இரவிலே கண்ணயர்ந்து எல்லோரும் துயின்றாலும், இரவிலே கண் அயர்ந்து எல்லோரும் துயின்றாலும், துஞ்சாமல் துகளாமல் கடமையே கண்ணாயினி, துஞ்சாமல் துவளாமல் கடமையே கண்ணாயினி, எல்லையை காத்து நிற்கும் என் அருமை வீரர்கள்,
இந்திய திருநாட்டின் ஈடில்லாமைந்தர்கள். மார்ச் பாஸ்ட் மாதிரி வரும் இந்த பாட்டு. சார், நீங்க வெளிநாட்டு கச்சேரிகள் பண்ணும்போது அந்த நாட்டு மொழியிலேயே கூட பாடிருக்கீங்களே? எல்லாம் எல்லா ரசிகர்கள் செயல் தான். நம்ம பாடுறதை விட என்னுடைய மருத்துவக் கல்லூரி மாணவ பருவத்தில் எங்க அப்பாவோட நான் லண்டனுக்கு முத முதல்ல இசை நிகழ்த்த சென்றிருந்தேன். லண்டன் முருகன் கோயிலுக்காக போயிருந்தோம். அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க ஜனங்க, எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆர்வம், ஆல்டர் பிளாசம்ஸ் சுவாமி சாந்தானந்தாவோட புக்கில் இருந்து ஒரு பாட்டு இருந்தது. அதுல லார்ட் முருகா லண்டன் முருகா மட்டும் சேர்த்து இந்த சேம்பர்ஸ் ஆஃப் மை ஹார்ட் கமோ லார்ட் கமோ லைஃப் கம் தௌ மீ லார்ட் முருகா லண்டன் முருகா லார்ட் முருகா லண்டன் முருகா. இப்படி வந்து ஒரு பாட்டு அமைச்சு அது வந்து பெரிய வரவேற்பு அந்த பாட்டு கிடைச்சது. அப்புறம் பிரான்ஸுக்கு போனா பிரெஞ்சில் ஒன்று பாடுங்க பாட்டு கேட்டால் எழுதிடுவாங்க அப்படின்னு. அது வந்து பிலஹரியில டியூன் பண்ணி போட்டோம். சுபம் ஜரவேதம் தூத்துல இப்படி ஒரு பாட்டு வந்தது. அடுத்து ஜெர்மன் போறப்போ தேஷ் பேஸ்ல ஒரு பாட்டு இஹ்லி படி ஸ்வைஸ் ஃப்ரெண்டும் தோஹ்லா சி மாஹ் மிஸ்து ரூஹி மே ஃப்ரீடமும் ஃப்ரோ தி வெல்த் முஸ்தாஸ் ஃபூலன் டூர் உன் செரமூ சே டிஸ்ட்ராஹெடலி பே. எல்லாத்திலையும் அர்த்தம் பொதிந்த பாடல்கள். இது வெறும் பாட்டு மட்டும் இல்ல, மாதிரி ஸ்ரீலங்கா போயிருந்தோம் ஒரு தடவை. ஸ்ரீலங்கால அங்க அந்த வானொலி இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் அவங்க இதுல வந்து எல்லா மொழியும் பாடுங்க சிங்களமும் நீங்க பாடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஒரு பாட்டு தயாரிப்புல இருந்தது. ஆதரைய 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 ஒபய சதஹாட்டம பிலிகண்ண ஆதரைய ஆதரைய ஆதரைய. அதாவது இந்த சங்கீதம் எல்லா இடத்துலயும் இருக்கு, அன்புதான் எல்லாவற்றையும் இணைக்கின்ற ஒரு பாலம், அன்பே சங்கீதம்ங்கிற மாதிரி அந்த பாட்டு அமைஞ்சது. ரொம்ப பெரிய சந்தோஷம். இதுக்கு எல்லாம் அடிப்படை எங்க தியாகராய சுவாமி தான். வரலீல கானல்ல சுரபால சுகுண ஜால பரித நீல கண ஹிருதாலய சுகி மூல சுகருணால வால பாலயாசுமம். எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடியே பண்ணி வச்சுட்டாங்க. புதுசா பண்ணக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து இதுவா இருக்கீங்க, ப்ரொஃபஸரா இருக்கீங்க, ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனா இருக்கேன். ஆமா, மெடிசனா இருக்கீங்க. உங்க நோயாளிகளை ட்ரீட் பண்ணும்போது திடீர்னு பாட சொல்லுவாங்க? அதுல வழக்கமா கிளாஸ் எடுக்கும்பொழுது கூட பசங்க எல்லாம் ஒழுங்கு அமைதியா கேட்பாங்க. முடிச்சுட்டு ஓகே வில் வைண்ட் அப் திஸ் கிளாஸ் சார் 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 பத்து பத்து சத்தம் போடுவாங்க. அதெல்லாம் கேட்டா சார் வாண்ட் ஒன் சாங் சார். என்ன பாடுறான்னா நீங்க கேட்ட மாதிரி எங்கிருந்தவன் தான் அந்த மாதிரி பழைய தேவன் கோவில் முனிவர் செய் இது பாடுங்க சார் எங்களுக்கு பிடிக்கும் சார். பேஷன்ஸ்ல வந்து எல்லா விதமான பேஷன்ஸும் இருக்காங்க. என்ன இனம் கண்டு கொள்கிற பேஷன்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து சார் எப்பயாவது கொஞ்சமா பாடி காட்டுவீங்களா சார் அப்படின்னு கேக்குறவங்க இருக்காங்க. சரி, உங்க வாரிசுகள் ரெண்டு பையன் உங்களுக்கு பொண்ணுன்னு தெரியும், அவங்கள வந்து இந்த துறையில? என்னுடைய மூத்த மகன் சந்தோஷ், என்னுடைய மகள் வைஷ்ணவி, என்னுடைய இளைய மகள் இளைய மகன் வருண் கோவிந்த். உங்க மூணு பேருக்குமே சங்கீதத்தில் அடிப்படை பயிற்சிகள் எல்லாம் கொடுத்திருக்கு. தேரெழுந்தூர் கமலா அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். அப்புறம் இப்போ என்னுடைய இளைய மகன் வந்து என்னுடைய குருநாதர் சங்கீத வித்வான் B.Krishnamurthy அவரிடம் சேர்த்து விட்டேன். ஆனா எங்க வாத்தியார் போனா சொல்லுவார், ஒன்ன கூட வந்து நான் விஜயதசமிக்கு ஒரு தடவை பார்த்துறோம் பிள்ளைய பார்க்க முடியலப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அவர் வந்து என்னுடைய இளைய மகன் வந்து கொஞ்சம் அந்த ஃபியூஷன் மியூசிக்கு அதுல கொஞ்சம் நாட்டம் உள்ளவராக, இந்த ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய KM மியூசிக் காலேஜில் மாலை நேர் கல்லூரியில் இன்ஜினியரிங் டிவி படிச்சுக்கிட்டே அதுலேயும் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. காமன்வெல்த்துக்கு அவங்க குழு சென்ற பொழுது இங்கிருந்து பாடுவதற்காக சென்ற குழுவில் என்னுடைய மகனும் காமன்வெல்த் கேம்ஸுக்கு இங்கே இந்தியாவிலேருந்து போனப்போ இவங்களும் போயிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இயல்பில் வந்து ஆர்வம் இருக்கிறது, அப்படினாலும் அவங்கள படிப்பு முக்கிய விஷயங்கள் இருந்ததுனால நாங்களும் அதை வலியுறுத்தல குடும்பத்தில் இருந்து. உங்க மனைவி எப்படி, உங்க கிருத்திக்கா ஆலோசகரா எப்படி? ரெண்டும். எனக்கு என் மனைவி
அதுக்கு மேல ஒரு என்னுடைய தாயார் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள் கிரிட்டிக். ஏன்னா வந்து அவங்க இரண்டாவது தலைமுறை இசைக்கலைஞனை பாக்குறவங்க, எங்க அப்பா பட்ட கஷ்ட நஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு அடிப்படையில் எல்லாமே தெரியும். அதனால ஒரு ஒரு இசை நிகழ்ச்சிக்கு தயாராகும் போதே எங்களுக்கு அது தயாராகிறது தெரியாமலே எங்களை தயார் பண்ணுவாங்க. உணவு தயார் பண்றதுலேருந்து ஆகட்டும், மாலை இசை நிகழ்ச்சி இருக்குன்னா அவங்க எங்ககிட்ட பேசுற முறையிலிருந்து நாங்கள் டக்குன்னு அந்த ஈவினிங் ப்ரோக்ராம் வச்சுட்டு சில டென்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட இது எங்க குணமாற்றங்கள் ஏற்பட்டால் கூட அதை பொறுத்து சரி கால சாயங்கால கச்சேரி முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்ற அளவு பொறுத்து போகக்கூடிய ஒரு ஒரு நல்ல தாய், ஒரு நல்ல மனைவியாக இருந்த நல்ல தாய் எனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். என்னுடைய மனைவியும் ஆலோசனைகள் சொல்வதும் உண்டு, கிரிட்டிசிசங்கள் சொல்வதும் உண்டு. ஆனால் தாயார் சொல்லும்போது ஒழுங்காக கேட்டுக்குவோம், மனைவி சொல்லும்போது கொஞ்சம் கோபம் வரும், இன்னும் உறுத்தும் இல்லை. இந்த சீர்காழி சங்கீதத்தை கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, இன்னும் பேசிட்டே இருக்கலாம் போல இருக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச்.